இது யமனோட கதை. அரபிக் கடல்ல வியாபாரிகளோட கப்பல் வந்து போகும். அதுல ஒரு கப்பல்ல தான் தாரிக் வேலை செஞ்சிட்டு இருந்தான். இந்த கப்பல் ஜலால் அப்துல்லாவோடது. ஒரு வேளை கூட இந்த பையன் ஒழுங்கா செய்யறது இல்ல, ஏதாவது ஒரு ஏடாகோடம் பண்ணிட்டு இருக்கான். சொல்லுங்க மதிலாலி. இந்த தரையை நான் சுத்தம் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னேன், ஆனா எப்படி பண்ணிருக்கிற பாரு. முதலாளி, தர சுத்தமா தானே இருக்கு. இப்ப என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? உன்ன மறுபடியும் இந்த தரையை சுத்தம் பண்ண, இந்த தடவை வேலையை நேர்மையா செய்ய. ஜலால் எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான் தாரிக் மேல கோவப்பட்டு கத்துறதுக்காக. பாவம் தாரிக் ஒரு ஏழை, அதனால ஜலால் அவனை திட்டும் போதெல்லாம் ரொம்ப அமைதியா இருப்பான். அவன் 2 மாசத்துக்கு அப்புறம் ஜலால் தன்னோட கப்பலை எடுத்துக்கிட்டு யமனுக்கு திரும்பி வந்தான். தாரிக் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போக போறான். அவங்க எல்லாரும் கரைக்கு போய் சேர்ந்த உடனே அப்ப தாரிக் ஜலால பாக்குறதுக்கு வந்தான். என்ன என்னுடைய சம்பளம்? சம்பளமா? வேலை செய்யறவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். நீ உருப்படியா ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்யலையே. கடந்த 1 வருஷமா நான் தான் உனக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், அதுக்கு நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க இருந்து போ. என்ன? ஆனா எந்த முகத்தை வச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போறது? இதே துரதிருஷ்ட முகத்தை வச்சுக்கிட்டு போ. பாவம் தாரிக், அந்த திமிரு பிடிச்ச ஜலால் கிட்ட பணத்தை வசூல் பண்ண முடியல. ரொம்ப நேரமா கடற்கரைக்கிட்டே உலாத்திட்டு இருந்தான். ரொம்ப நேரம் அந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருந்தாவன் அங்க உட்காந்துட்டான். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தான், நான் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அப்ப அந்த சமயம் அவனுக்கு எதிரில வந்த அலை அவன் கிட்ட ஒரு கண்ணாடி பாட்டில அடிச்சுக்கிட்டு வந்தது. இந்த பாட்டில் எப்படி அலையில மிதந்துகிட்டு இருக்கு? இந்த பாட்டில என்ன இருக்கும்? தாரிக் எழுந்தான். அந்த பாட்டிலையும் அவன் கையில எடுத்தான். பாட்டில் வித்தியாசமா இருந்தது, ரொம்ப வெயிட்டா இருந்தது. தாரிக் அந்த பாட்டில ஓபன் பண்ணப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு ஜின் வெளியே வந்தது. விடுதலை, விடுதலை! இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. அந்த ஜின் சந்தோஷத்துல ஆட ஆரம்பிச்சது. ஆடிட்டு இருந்த ஜின்ன பாத்துட்டு தாரிக் பயந்துட்டான். என்ன பார்த்து பயப்படாத, நீ இப்போ என்னுடைய நண்பன். தெரிஞ்சிடு சீசே, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், நீயும் நல்லா இரு. நீ என்ன விடுதலை பண்ணதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால நான் உன்னுடைய ஒரு ஆசைய நிச்சயம் நிறைவேற்றி வைப்பேன். என்ன? ஒரே ஒரு ஆசையா? ஆமா, வேற என்ன செய்யணும்? இப்ப கேளு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரி. அந்த ஜின் காத்துட்டு இருந்தது. அப்புறம் தாரிக் யோசிச்சுட்டு இருந்தான். நான் வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தர் கப்பல்ல தான் வேலை பார்த்திருக்கேன். இந்த முறை எனக்கு பணமும் கொடுக்கல. நான் ஒரு கப்பலை கேட்டு வாங்கணும். ஒருவேளை என் கப்பல் கடல்ல முழுகி போச்சுன்னா அப்புறம் என்கிட்ட பணமும் இல்ல, எந்த முகத்தோட வீட்டுக்கு போறது? நண்பா, நீ ஒரு வேலை பண்ணு. நண்பா, நீ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஒன்னாவே கேளு. முயற்சி பண்ணி பாக்கறேன் ஜின். எனக்கு அப்படி ஒரு கப்பல் வேணும், அது கடல்ல முழுகவே கூடாது, அது உடையவும் கூடாது, மத்தவங்கனால அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அப்புறம் அது கூடவே 2 மூட்டங்க நிறைய தங்க காசுகளும் வேணும். இவ்வளவுதானா? ஆமா, இவ்வளவுதான். அப்ப சரி, திறந்துடு சீசே, வெளிய வந்தேன். உன்னுடைய ஆசை நிறைவேறட்டும். இதோ உனக்காக மாய கப்பல், அதுக்குள்ள 2 மூட்டைகள் நிறைய தங்க காசுகள் இருக்கு. ஜின் தாரிக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புதமான கப்பலை கொண்டு வந்துச்சு. அப்புறம் தங்க காசுகள் நிறைஞ்ச மூட்டையும் கூட. தாரிக் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கும் என்னுடைய நன்றிகள். நீ மட்டும் அந்த பாட்டில திறக்கலன்னா எனக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும்னே தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் புறப்படுறேன், போயிட்டு வரேன் நண்பா. போயிட்டு வா நண்பா. தங்க காசுகளோட மூட்டையை எடுத்துக்கிட்டு தாரிக் வீட்டுக்கு போனான். அவனுடைய குடும்பம் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவங்களோட ஏழ்மை விலகுச்சு. அப்புறம் இப்ப தாரிக் ஒரு சாதாரண கூலி வேலை பாக்குறாரு இல்ல, இப்ப அவன் ஒரு கப்பலுக்கு முதலாளி. இப்ப தாரிக்கோட கப்பல் வியாபாரத்துக்காக கடல்ல போக ஆரம்பிச்சது. தாரிக்கோட கப்பல்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தாரிக் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவான். எப்படி இருக்கீங்க அங்கிள்? எல்லா உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கா முதலாளி? எப்பவும் சந்தோஷமா நல்லா இருங்க. இந்தாங்க உங்க உழைப்புக்கான கூலி. அடுத்த முறையும் நீங்க எனக்கு உதவி செய்ய வரணும். நிச்சயமா.
காலம் அதுக்கு ஏத்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே தாரிக் அந்த யமன்ல ரொம்ப பிரபலம் ஆயிட்டான். அவனுடைய பெருந்தன்மைனால ஒரு நாள் நடந்த விஷயம், தாரிக்கோட பழைய முதலாளி ஜலால் அவனுடைய இந்த பெருந்தன்மைய பார்த்துட்டான். இவன் அதே தாரிக் தான், ஒரு சமயத்துல எங்கிட்ட வேலை பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இவங்கிட்ட இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? இப்ப இவனுக்கு சொந்தமான ஒரு கப்பலும் இருக்கு. இப்ப இவனுடைய தொழில் என் கூட ஈக்குவலா பண்ணுவான். இத நான் நடக்க விடவே மாட்டேன். ஜலால் ராத்திரி இருட்டுல தாரிக்கோட கப்பலுக்கு போனான். அதுல மண்ணெண்ணெய ஊத்தினான். இப்ப பாரு வேடிக்கைய. ஜலால் அந்த கப்பல்ல தீய வச்ச உடனே அங்க பார்த்தா அந்த கப்பல்ல நெருப்பு பத்தவே இல்ல. என்ன இது, எரியவே இல்ல. ஜலால் மறுபடியும் அந்த கப்பல்ல நெருப்ப பத்த வைக்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த கப்பல்ல கொஞ்சம் கூட தீ பத்தவே இல்ல. இத பார்த்துட்டு ஜலால் அதிர்ச்சி ஆயிட்டான். அவனுக்கு ஒன்னு புரியவே இல்ல. அதாவது இது எப்படி சாத்தியம்னு. இந்த கப்பல் எதுக்காக எரிய மாட்டேங்குது? ஒருவேளை இந்த மண்ணெண்ணெயில ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஜலால் அந்த மண்ணெண்ணெயை முகர்ந்து பார்த்தான். அப்பதான் அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் கத்திக்கிட்டே அங்க வந்தான். முதலாளி, முதலாளி, நம்ம கப்பல்ல தீ பத்திக்கிச்சு. என்ன என் கப்பல்லையா? இல்ல. ஜலால் அதிர்ச்சி ஆகி அந்த இடத்த விட்டு ஓடினான். அவன் தன்னோட எரியிற கப்பலுக்கு போனான். அப்புறம் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சான். நான் தாரிக்கோட கப்பலை எரிக்கிறதுக்கு தானே போனேன். இங்க என்னுடைய கப்பலே எரிஞ்சு போச்சே. ஏ அல்லாஹ். ஜலால் தாரிக்கோட கப்பலுக்கு நெருப்பு வைக்க பார்த்தான். ஆனா அவனோட கப்பல் எரிஞ்சு போச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க, எவன் ஒருத்தன் அடுத்தவனுக்கு குழி தோன்றானோ அவனே அதுல விழுந்துடுவான். தாரிக்கோட கப்பலுக்கு எதுவாகல நல்லா இருந்தது. ஏன்னா அது ஒரு மாய கப்பல். இது யமனோட கதை. அரபிக் கடல்ல வியாபாரிகளோட கப்பல் வந்து போகும். அதுல ஒரு கப்பல்ல தான் தாரிக் வேலை செஞ்சிட்டு இருந்தான். இந்த கப்பல் ஜலால் அப்துல்லாவோடது. ஒரு வேலை கூட இந்த பையன் ஒழுங்கா செய்யறது இல்ல. ஏதாவது ஒரு ஏடாகுடம் பண்ணிட்டு இருக்கான். சொல்லுங்க முதலாளி. இந்த தரையை நான் சுத்தம் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் எப்படி பண்ணியிருக்கிற பாரு. முதலாளி, தரை சுத்தமாக தானே இருக்கு. இப்போ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? உன்னை மறுபடியும் இந்த தரையை சுத்தம் பண்ண, இந்த தடவை வேலையை நேர்மையாக செய்ய. ஜலால் எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான் தாரிக் மேலே கோவப்பட்டு கத்துறதுக்காக. பாவம் தாரிக் ஒரு ஏழை, அதனால ஜலால் அவனை திட்டும் போதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பான். அவன் 2 மாசத்துக்கு அப்புறம் ஜலால் தன்னோட கப்பலை எடுத்துக்கிட்டு யமனுக்கு திரும்பி வந்தான். தாரிக் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போக போறான். அவங்க எல்லாரும் கரைக்கு போய் சேர்ந்த உடனே அப்ப தாரிக் ஜலால பாக்குறதுக்கு வந்தான். என்ன, என்னுடைய சம்பளம்? சம்பளமா? வேலை செய்யறவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். நீ உருப்படியா ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்யலையே. கடந்த 1 வருஷமா நான் தான் உனக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். அதுக்கு நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். இங்கேந்து போ. என்ன, ஆனா எந்த முகத்தை வச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போறது? இதே துரதிருஷ்ட முகத்தை வச்சுக்கிட்டு போ. பாவம் தாரிக், அந்த திமிரு பிடிச்ச ஜலால் கிட்ட பணத்தை வசூல் பண்ண முடியல. ரொம்ப நேரமா கடற்கரைக்கிட்டே உலாத்திட்டு இருந்தான். ரொம்ப நேரம் அந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருந்தாவன் அங்க உட்காந்துட்டான். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தான், நான் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அப்ப அந்த சமயம் அவனுக்கு எதிரில வந்த அலை அவன் கிட்ட ஒரு கண்ணாடி பாட்டில அடிச்சுக்கிட்டு வந்தது. இந்த பாட்டில் எப்படி அலையில மிதந்துகிட்டு இருக்கு? இந்த பாட்டில என்ன இருக்கும்? தாரிக் எழுந்தான். அந்த பாட்டிலையும் அவன் கையில எடுத்தான். பாட்டில் வித்தியாசமா இருந்தது, ரொம்ப வெயிட்டா இருந்தது. தாரிக் அந்த பாட்டில ஓபன் பண்ணப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு ஜின் வெளியே வந்தது. விடுதலை, விடுதலை! இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. அந்த ஜின் சந்தோஷத்துல ஆட ஆரம்பிச்சது. ஆடிட்டு இருந்த ஜின்ன பார்த்துட்டு தாரிக் பயந்துட்டான். என்ன பார்த்து பயப்படாத, நீ இப்போ என்னுடைய நண்பன். தெரிஞ்சிடு சீசே, எப்பவும் சந்தோஷமா இருக்கோம். நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், நீயும் நல்லா இரு. நீ என்ன விடுதலை பண்ணதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால நான் உன்னுடைய ஒரு ஆசைய நிச்சயம் நிறைவேற்றி வைப்பேன். என்ன, ஒரே ஒரு ஆசையா? ஆமா, வேற என்ன செய்யணும்? இப்ப கேளு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரி. அந்த ஜின் காத்துட்டு இருந்தது. அப்புறம் தாரிக் யோசிச்சுட்டு இருந்தான். நான் வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தர் கப்பல்ல தான் வேலை பார்த்திருக்கேன். இந்த முறை எனக்கு பணமும் கொடுக்கல. நான் ஒரு கப்பலை கேட்டு வாங்கணும். ஒருவேளை என் கப்பல் கடல்ல முழுகி போச்சுன்னா
அப்புறம் என்கிட்ட பணமும் இல்ல, எந்த முகத்தோட வீட்டுக்கு போறது? நண்பா நீ ஒரு வேலை பண்ணு, நண்பா நீ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஒன்னாவே கேளு. முயற்சி பண்ணி பாக்கறேன் ஜின். எனக்கு அப்படி ஒரு கப்பல் வேணும், அது கடல்ல முழுகவே கூடாது, அது உடையவும் கூடாது, மத்தவங்கனால அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அப்புறம் அது கூடவே ரெண்டு மூட்டங்க நிறைய தங்க காசுகளும் வேணும். இவ்வளவுதானா? ஆமா இவ்வளவுதான். அப்ப சரி, திறந்தது சீசே, வெளிய வந்தேன், உன்னுடைய ஆசை நிறைவேறட்டும். இதோ உனக்காக மாய கப்பல், அதுக்குள்ள ரெண்டு மூட்டைகள் நிறைய தங்க காசுகள் இருக்கு. ஜின் தாரிக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புதமான கப்பலை கொண்டு வந்துச்சு, அப்புறம் தங்க காசுகள் நிறைஞ்ச மூட்டையும் கூட. தாரிக் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கும் என்னுடைய நன்றிகள். நீ மட்டும் அந்த பாட்டில திறக்கலன்னா எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கும்னே தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் புறப்படுறேன், போயிட்டு வரேன் நண்பா. போயிட்டு வா நண்பா. தங்க காசுகளோட மூட்டையை எடுத்துக்கிட்டு தாரிக் வீட்டுக்கு போனான். அவனுடைய குடும்பம் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, அவங்களோட ஏழ்மை விலகுச்சு. அப்புறம் இப்ப தாரிக் ஒரு சாதாரண கூலி வேலை பாக்குறாரு இல்ல, இப்ப அவன் ஒரு கப்பலுக்கு முதலாளி. இப்ப தாரிக்கோட கப்பல் வியாபாரத்துக்காக கடல்ல போக ஆரம்பிச்சது. தாரிக்கோட கப்பல்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தாரிக் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவான். எப்படி இருக்கீங்க அங்கிள்? எல்லா உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கா முதலாளி? எப்பவும் சந்தோஷமா நல்லா இருங்க. இந்தாங்க உங்க உழைப்புக்கான கூலி. அடுத்த முறையும் நீங்க எனக்கு உதவி செய்ய வரணும். நிச்சயமா. காலம் அதுக்கு ஏத்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே தாரிக் அந்த யமன்ல ரொம்ப பிரபலம் ஆயிட்டான். அவனுடைய பெருந்தன்மைனால ஒரு நாள் நடந்த விஷயம். தாரிக்கோட பழைய முதலாளி ஜலால் அவனுடைய இந்த பெருந்தன்மைய பார்த்துட்டான். இவன் அதே தாரிக் தான், ஒரு சமயத்துல எங்கிட்ட வேலை பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இவங்கிட்ட இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? இப்ப இவனுக்கு சொந்தமான ஒரு கப்பலும் இருக்கு. இப்ப இவனுடைய தொழில் என் கூட ஈக்குவலா பண்ணுவான். இத நான் நடக்க விடவே மாட்டேன். ஜலால் ராத்திரி இருட்டுல தாரிக்கோட கப்பலுக்கு போனான். அதுல மண்ணெண்ணெய ஊத்தினான். இப்ப பாரு வேடிக்கைய. ஜலால் அந்த கப்பல்ல தீய வச்ச உடனே அங்க பார்த்தா அந்த கப்பல்ல நெருப்பு பத்தவே இல்ல. என்ன இது, எரியவே இல்ல. ஜலால் மறுபடியும் அந்த கப்பல்ல நெருப்ப பத்த வைக்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த கப்பல்ல கொஞ்சம் கூட தீ பத்தவே இல்ல. இத பார்த்துட்டு ஜலால் அதிர்ச்சி ஆயிட்டான். அவனுக்கு ஒன்னு புரியவே இல்ல. அதாவது இது எப்படி சாத்தியம்னு. இந்த கப்பல் எதுக்காக எரிய மாட்டேங்குது? ஒருவேளை இந்த மண்ணெண்ணெயில ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஜலால் அந்த மண்ணெண்ணெய முகர்ந்து பார்த்தான். அப்பதான் அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் கத்திக்கிட்டே அங்க வந்தான். நெருப்பு வைக்க பார்த்தான். ஆனா அவனோட கப்பல் எரிஞ்சு போச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க, எவன் ஒருத்தன் அடுத்தவனுக்கு குழி தோன்றானோ அவனே அதுல விழுந்துடுவான். தாரிக்கோட கப்பலுக்கு எதுவாகல நல்லா இருந்தது, ஏன்னா அது ஒரு மாய கப்பல்.